ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே விஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, முகக்கவசம் தனி மனித இடைவெளி பின்பற்றி இந்தியாவில் 200,000 கொரோனா இறப்புகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்தியாவில் முகக்கவசம் அணிவதும் தனி மனித இடைவெளியை பின்பற்றியும் கொரோனாவால் ஏற்படும் 200,000 இறப்புகளை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆய்வில் தகவல் வெளியாகியிருக்கு. சீனாவில் கடந்த டிசம்பர் மாதம் தோன்றிய இந்த கொரோனா இந்தியாவில் ஜனவரி மாதம் பரவ தொடங்குச்சு. கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்தியாவில் முதல் கொரோனா உயிரிழப்பு நேரிட்டது. இந்த 8 மாதத்தில் கொரோனாவால் பலியானோர் எண்ணிக்கை 65,000 கடந்து செல்லுது. இந்த நிலையில் அமெரிக்காவில் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் சுகாதார அளவீடுகள் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனம் ஒரு ஆய்வை நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வில் கொரோனாவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்னன்னு இப்போ பார்ப்போம். இந்திய மக்கள் எல்லாருமே பொது சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் முகக்கவசத்தை அணிந்தும் தனி மனித இடைவெளியை பின்பற்றியும் பிற தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்தி முகக்கவசம் அணிவது தற்போதைய அளவில் இருந்தால் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் இந்தியாவில் 492,380 இறப்புகள் எதிர்பார்க்கலாம். 13 மாநிலங்களும் தலா 10,000 மேற்பட்ட உயிரிழப்புகளை கொண்டிருக்கும். இந்தியாவில் பரவலாக முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளியை பின்பற்றுவது, இந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி வந்தால் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் 200,000 மேற்பட்ட கொரோனா உயிரிழப்புகளை தடுக்க முடியும். இந்த 2 செயல்களும் கொரோனா பரவலை தணிப்பதில் ரொம்பவே முக்கியமானது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை இந்தியாவில் கொரோனாவால் 291,145 பேர் இறக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஆய்வு முடிவு பற்றி அரியானா அசோகா பல்கலைக்கழக பேராசிரியர் கௌதம் மேனன் ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னா, முகக்கவசம் அணிவதும் தனி மனித இடைவெளியை பின்பற்றுவதும் நோய் தாக்கத்தின் முன்னேற்றத்தை கணிசமாக குறைக்கும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிலாக்ஸ் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.